மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே, நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் நண்பர்களே. ஆனந்த யோக பயிற்சியினுடைய ஒரு உயர்ந்த நிலை தத்துவங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல மிக முக்கியமான ஒரு விஷயமாக மகரிஷி அவங்க நமக்கு வலியுறுத்துவது இந்த குணநலப் பேறு என்று சொல்லக்கூடிய இடத்தை. அதாவது ஒரு மனிதன் ஞானம் பெறுவதற்கு 4 படிகள் என்று நான் உங்களுக்கு முதல்லயே சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஞானத்தை அடைவதற்கு மறுபடியும் மறுபடியும் இந்த ஞானத்தை அடைதல் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான மக்களோட வாழ்க்கையில இந்த புரிதல் வந்து இது எல்லாவற்றையும் விட்டுட்டு போறது, இல்லாட்டி கடவுளை உணர்வது, இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களா இருந்தாலும், ஆனா நமக்கு ஞானம் என்றால் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலையாவது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மனதுல வரணும். அப்பதான் மக்கள் இந்த ஞானத்தை நோக்கி பயணிப்பதற்கு முயற்சியாவது செய்வாங்க. இன்னைக்கு ஞானம் என்பது ஏதோ எல்லாவற்றையும் விட்டுட்டு எல்லா இன்பங்களையும் களைந்து விட்டு போறது அப்படிங்கிற ஒரு மனோநிலை, அது எட்டாக்கனியா இருக்கிறது, அது கடவுளை பற்றியது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ அதுக்கு நமக்கு ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு உணர்வு மாதிரி பொதுவா மக்கள் நினைக்கிறோம். ஆனால் ஞானம் என்பது நமது துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலையாவதற்கான ஒரே வழி, இதை தவிர வேற வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த ஞானத்தை அடைவதில் அதனுடைய பங்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தேவை என்ன அப்படின்னு நம்ம சிந்தித்தோம்னா, நமக்கு நற்குணங்கள் இருந்தால் நாம் ஞானத்தை நோக்கி செல்வதில் மிக எளிமையாக சென்று அந்த நிலையை அடைய முடியும். அப்ப நம்மளுடைய உயர்ந்த இலக்கு என்னன்னா, நம்ம நற்குணங்கள் பொருந்திய நபராக மாற வேண்டும். அதான் குணத்துல உயர்ந்த நிலை. இப்ப பணத்துல உயர்ந்த நிலைக்கு இந்த சமுதாயம் முக்கியத்துவம் கொடுக்குது, ஆனால் ஞானிகள் குணத்துல உயர்ந்த நிலைக்கு தான், இறையாற்றல் குணத்துல உயர்ந்த நிலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். அப்ப அந்த குணத்துல உயர்ந்த நிலையை நாம வந்து அடையணும். அப்ப அந்த குணத்துல உயர்ந்த நிலையை நாம் அடையணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே அது விருப்பம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே நற்குணவான்களாக அன்பும் கருணையும் இருப்பவர்களாக, நிறை மனம், ஈகை, பொறுமை, கற்பு, நேர்நிறை உணர்வு, மன்னிப்பு குணம் கொண்டவர்களாக எல்லாருமே நல்ல குணத்தோடு இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். பட் பிராக்டிக்கலா அப்படி இல்லை. அப்போ நாம் இந்த குணத்தை பிராக்டிஸ் பண்ணணும்னு மகரிஷி சொல்றாங்க. நம்மகிட்ட இருக்கிற வேண்டாத குணங்களை விடுத்து நமக்கு தேவையான குணங்களுக்கு நம்மை வந்து பழக்கப்படுத்த வேண்டும். எல்லாமே பழக்கம்தான், சித்திரமும் கைப்பழக்கம் என்று சொல்வது போல. அது என்னன்னா, நம்மளுடைய எதை நம்ம தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோமோ அது பழக்கமாக மாறுகிறது. இப்ப தீய குணங்கள் நமக்கு பழக்கமாயிருக்குன்னா, அதைய தொடர்ந்து நம்ம பல ஆண்டுகளா செய்து வந்ததனுடைய வெளிப்பாடு இப்படி நடந்திருக்கு. இப்ப அதற்கு மாறாக நாம் எல்லாருமே நம்ம இந்த ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இதுல வந்து நம்ம ஆழ்ந்து சிந்தித்து சிந்தித்து நம்ம தீய குணங்களை மாற்றி அமைப்பதற்கு முயற்சி செய்யறோம்.
இது ஒரு மெத்தேடுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு மெத்தேட். அதாவது நீங்க பொருளாதாரத்துல உயரணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஒன்னு, அதிகப்படியா எங்கெல்லாம் பொருள் செலவாகுதோ அதையெல்லாம் கட்டுப்படுத்தினாலே பொருளாதாரத்துல மிச்சம் பண்ணலாம். இன்னொன்னு, வரவை பெருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், சரிங்களா? அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம தீய குணங்களிலிருந்து விடுபடுவதற்கான செயலையும் நம்ம செய்யணும், இன்னொரு பக்கம் நற்குணங்களை நாம் உயர்த்தி கொள்வதற்கான செயலையும் செய்யணும். இப்ப நம்ம எல்லாருக்கிட்டையும் நிறைய நல்ல குணங்கள் இருக்கும், ஆனா நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அந்த தேவையற்ற விஷயத்தையே மைண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கிற பழக்கம் இருக்கிறதுனால நல்ல விஷயம் 1000 இருந்தாலும் நமக்கு அது தெரியாது. அதாவது காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு முறை கோபப்பட்டிருப்போம், ரெண்டு முறை ஏதாவது கவலைப்பட்டிருப்போம், ஏதாவது ஒருத்தர் கஷ்டப்படுத்தியிருப்போம், இல்லாட்டி யாராவது நம்மளை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. இது அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளதான் நிகழ்ந்திருக்கும் இந்த 24 மணி நேரத்துல. ஆனா இந்த மனம் எப்பொழுதுமே அந்த 23.5 மணி நேரம் அது அமைதியா நிம்மதியா சந்தோஷமா இருந்ததை பத்தி எல்லாம் வந்து கண்டுக்காது. இந்த அரை மணி நேரம் அல்லது ஒரு 5 நிமிடம் நம்மளை யாராவது குறைபேசி இருந்தாலோ நம்மளை காயப்படுத்தி இருந்தாலோ அதையவே திரும்ப 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 இந்த மனம் நினைத்து கொண்டே இருக்கும். இதுதான் மனதினுடைய பிரச்சனை, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நாம நம்மகிட்ட இருக்கிற நற்குணங்களை எல்லாம் வந்து உயர்த்தி கொள்வதற்கு முயற்சி எடுக்கணும். இது எல்லா ஆன்மீக அமைப்பினுடைய தத்துவத்திலையும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அன்பாக இருக்கணும், கருணையாக நடந்து கொள்ளணும், ஈகை குணத்தோடு வாழ வேண்டும், ஒரு அறநெறியை கடைபிடிக்க வேண்டும். இதுல எல்லா மதங்களும் சொல்றது, எல்லா ஞானிகளும் சொன்ன விஷயம். அப்போ நம்ம நற்குணங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய இலக்காக வைத்துக் கொள்ளணும். அப்ப அந்த நற்குணங்கள்ல நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. அதுல சிலவற்றை நாம சிந்தித்து அதை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம், சரிங்களா? அப்ப நல்லதையே காணுதல் அப்படின்னு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அது நீங்க கரெக்டா பயன்படுத்தினீங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல இன்னைக்கு நாம சிந்திக்கக்கூடியது பொறுமை என்கின்ற ஒரு குணத்தை பற்றி நாம சிந்திக்க போறோம், சரிங்களா? அதாவது சினம் தவிர்த்தல் அப்படின்னு மகரிஷி ஒரு பக்கம் நமக்கு சிந்தனை முறை கொடுத்துருக்குறாங்க, அதற்கு பயிற்சி முறையும் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? அப்போ என்ன நாம சேஞ்ச் பண்ணணும்? சினத்தை பொறுமையாக நாம மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப சினத்தை தவிர்ப்பதற்கு நீங்க முயற்சி பண்ணாலும் ஒண்ணுதான், பொறுமையாக இருப்பதற்கு நீங்க முயற்சி பண்ணாலும் ஒண்ணுதான், இரண்டும் சரிசமமான பலனை நம்ம வாழ்க்கையில கொடுக்கும். ஏன்னா அந்த பொறுமை இழக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில பல தவறுகளை நாம வந்து செய்கிறோம். அது நமக்கானா இருந்தாலும் சரி, அல்லது மற்றவங்களுக்காக இருந்தாலும் சரி, சரிங்களா? அப்ப எங்கெல்லாம் வாழ்க்கையில பொறுமை இழக்கிறோமோ அங்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை நாம வந்து பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ பொறுமை, பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். பொறுமை கடலினும் பெரிது என்பதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். மகரி சொல்லுவாங்க, பொறுமை கடலினும் பெரிதுன்னு கூட சொல்லக்கூடாதுங்க, ஏன்னா கடலுக்கு கூட ஒரு எல்லை இருக்கிறது. இப்ப பொறுமை இறைநிலை விட பெரியது அப்படி சொல்லிக்கலாம், இல்லாட்டி பொறுமை இறைநிலை போன்றது என்று சொல்லலாம், சரிங்களா? அப்போ பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டா என்று கேட்டால், பொறுமை என்ற குணத்திற்கு ஒரு எல்லையே கிடையாது, அது எல்லையற்ற ஒரு தன்மை. பொறுமைக்கு எல்லை கட்டினீங்கன்னா அதுக்கு பேர் வஞ்சமாக மாறிவிடும். நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் அப்படின்னு ஒன்று சொல்றோம் அப்படின்னா, அப்ப நீங்க அந்த பொறுமைக்கு என்ன பண்ணிட்டோம், நம்ம எல்லை கட்டிட்டோம். இப்ப நீங்க ஆழமாக சிந்தித்து பாருங்க, இந்த பொறுமை என்ற ஒரு குணத்தை
நாம நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில பல்வேறு துன்பங்களிலிருந்து நாம் விடுபட்டு விட முடியும் அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு புரியும். பொறுமையை நாம தவறக்கூடிய சூழல்ல தான் நாம நம்மையும் துன்பப்படுத்திக் கொள்கிறோம், பிறரையும் துன்பப்படுத்துகிறோம் இல்லையா? அப்ப நாம அந்த பாவப்பதிவை செய்வது எப்பொழுது அப்படின்னு சிந்தனை செய்தோம்னா, இந்த பொறுமையை இழக்கும் போதுதான் அது நிகழ்கிறது. புத்தர் சொல்றாரு, இந்த உலகத்திலே மிக உயர்ந்த நற்குணங்கள் எது அப்படின்னு அவரு கேட்டபோது அவருடைய விடை என்னன்னா, பொறுமை, சகிப்புத்தன்மை. இது மகரிஷி அவங்க குடும்ப அமைதியில இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் என்று சொல்வார்கள். குடும்ப உறவு மேம்படுவதற்கான மூன்று குணங்கள் விட்டு கொடுப்பது, சகித்துக் கொள்வது, தியாகம் செய்வது. அப்ப புத்தருடைய கோட்பாட்டுல அது மிக உயர்ந்த நற்குணங்கள்ல பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் நிகரான குணம் இல்லை என்று நாம புரிந்து கொள்ளணும். அப்ப எப்பேற்பாடு பட்டாவது பொறுமை என்ற ஒரு குணத்தை நாம் நம்முடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ சொல்லுவாங்க இல்லையா, பொறுமை ஒரு பொழுதும் தோற்பதில்லை, பொறாமை ஒரு பொழுதும் ஜெயிப்பதில்லை. இதெல்லாம் மிக முக்கியமான மனதில் இருத்தி கொள்ள வேண்டிய விஷயம். பொறுமை எப்பொழுதுமே தோக்காது, விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை என்பது போலதான். அப்போ நாம பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மனதில எப்பொழுதுமே ஒரு சங்கல்பமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நான் மீண்டும் ஒரு முறை பதிவிக்கிறேன், அத்துணை துன்பங்களுக்கும் அடிப்படை காரணம் நம்ம பொறுமையை இழக்கும் போதுதான் அந்த துன்பங்கள் நிகழ்வதற்கு ஆரம்பிக்குது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மனிதன் பொறுமையாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் உயர்ந்த தன்மையை அடைவதற்கு தயாராகி விட்டான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இன்னும் பல பிரச்சனைகள் நாம பொறுமையாக இருப்பதாலேயே தீர்க்கப்படுகிறது. நீங்க அதைய உங்க வாழ்க்கையிலேயே பல சம்பவங்களை உணர்ந்திருக்கலாம். சில விஷயங்கள் மட்டும் இல்ல, பல விஷயங்கள் நம்ம லைஃப்ல நாம பொறுமையாக கொஞ்சம் அமைதியாக நின்று நிதானிக்கும் போதே அதற்கான ஒரு விடையை அந்த இயற்கை நமக்கு கொடுத்துரும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்க வேண்டிய மிக உயர்ந்த குணம் என்னன்னு கேட்டா, காந்திஜி அவர்களும் இந்த பொறுமையைத்தான் சொல்றாங்க. சரிங்களா? பல ஞானிகளும் இந்த பொறுமைக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. அதாவது திருவள்ளுவத்துல ஒரு குறள் இருக்கிறது, பொறுமைக்கான குறள், நல்ல குறள். ஏன்னா பொறுமைக்கு அடையாளமாக நாம சொல்லுவதை இந்த பூமாதேவியைத்தான் சொல்றோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, மன்னிக்கணும் ஞாபகம் வராம இருந்துச்சு. சரி, அகழ்வாரை தாங்கும் நிலம் பொறுத்த தலை விளக்கம் கொடுக்கிறது. எப்படி நம்மளுடைய பொறுமை இருக்கணுமாமா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அகழ்வார்னா குழி தோன்றவங்க. இந்த மண் என்ன பண்ணுது பாருங்க, மண்ணு மேலதான் நம்ம காலை வச்சு நிக்கிறோம், மண்ணு மேலதான் அந்த கடப்பாறை மம்முட்டி எல்லாமே இருக்கு. அந்த மண் மேலேயே நின்றுட்டு அந்த மண்ணையே என்ன பண்றோம், குழி தோண்டுகிறோம். அப்ப தன்னையே தோண்டும் போதும் அந்த மண் எப்படி இருக்காமா, அவரை தாங்கி கொண்டு நிற்கிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை
இகழ்வார் பொறுத்தல் தலை. எப்படி அதுக்கு அதைய தோண்டி அதுக்கு துன்பம் கொடுத்து அதை வெட்டி வீசக்கூடிய ஒரு நபரை அது என்ன பண்ணிட்டு இருக்குங்க, தாங்கி கொண்டு நிற்கிறது. இது எவ்வளவு பெரிய விஷயம், சிந்திச்சு பாருங்க. அது மாதிரி நம்மை துன்புறுத்தியவர்களை இகழ்வார் பொறுத்தல் தலை. அது உயர்ந்ததிலும் உயர்ந்தது, உன்னதமானது, முதன்மையான நற்குணம் என்று வள்ளுவம் சொல்லு. அப்ப அதனாலதான் பொறுமைக்கு உதாரணமாக நம்ம பூமியை சொல்றோம், பூமாதேவியை சொல்கிறோம், சரிங்களா. பொறுமையா இருக்கிறது அப்படிங்கிறது முதல்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆமா, உண்மைதான். கோபப்படுறது பெருசா பொறுமையா இருக்கிறது பெருசான்னு கேட்டா பொறுமையா இருக்கிறதா மிக பெருசு. கோபப்படுறது சர்வசாதாரணமா எல்லாருமே பற்றலாம். சரி, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கோபப்படுறது வந்து பெருசாகும், பொறுமையா இருக்கிறது ஒரு பயந்தாங்கோலித்தனமா நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, கோபம் யார் வேணா படலாம், ஆனால் பொறுமையாக எல்லாராலையும் இருக்க முடியாது. அப்ப பொறுமையாக இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில நிச்சயமா எல்லா நன்மைகளும் வந்து அடையும். அப்ப அந்த பொறுமை என்ற தன்மையை நம்முடைய குணமாக நாம மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்யணும். பொறுமை என்ற குணம், நாம் அதை பற்றி ஆழ்ந்து ஆழ்ந்து இன்னும் நாம சிந்திக்கணும். அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம பழக்கப்படுத்தணும். குறிப்பாக இந்த ஒரு ஒரு மாத காலத்திற்கு கூட, அல்லது ஒரு வார காலத்துக்கு வச்சுங்க, எதுவுமே ஒரு மாதம் போச்சுன்னா நமக்கு அது பெரிய இலக்காக இருக்கும். ஒரு வார காலத்திற்கு வைத்துக் கொள்ளுங்க, ஒரு வார காலத்திற்கு நான் பொறுமையாக இருப்பேன். எந்த ஒரு செயல் நடைபெற்றாலும் நம்ம மனோநிலையில நம்ம வந்து பொறுமையாக நின்று அவற்றை செயல்படுத்த முயற்சி செய்வேன். இப்ப இயற்கையினுடைய தத்துவங்கள் புரிதல் வந்துருச்சுன்னா நமக்கு பொறுமை என்ற குணம் இயல்பாகவே வந்துடும், சரிங்களா. அப்போ அந்த இயற்கையுடைய தத்துவம் நம்ம வாழ்க்கையில என்ன இப்ப நடக்கணும்னு இருக்குதோ அது சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுல மாற்ற வேண்டியது என்று எதுவும் இல்லை, எல்லாம் நம்ம கர்ம வினைப்படி சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி சரியாக நடந்து கொண்டிருக்கிற விஷயத்துல நான் பொறுமையை இழக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா பொறுமை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா. அப்ப இயற்கையினுடைய தத்துவத்தை புரியாத போதுதான் நம்ம பொறுமை இழந்து அதன் மூலமாக கோபப்படுவதோ கவலைப்படுவதோ பயப்படுவதோ விரக்தி அடைவதோ வெறுப்பு அடைவதோ என்று எல்லா தீய குணங்களையும் நாம பெற்று விடுவோம். உண்மையாலுமே சிந்தித்து பாருங்க, கோபத்தால நாம எதையுமே இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில சாதித்தது இல்லை. அப்படி ஏதாவது நீங்க சாதித்தா கூட அது நிரந்தரமாக இருக்காது, அது ஒரு தற்காலிகமான சாதனையாக தான் இருக்கும். மீண்டும் அந்த செயல் ஊற்றெடுத்துதான் வெளியே வரும். அப்போ நாம ஒரு உயர்ந்த வாழ்வை வாழணும்னா, தீய குணங்கள்ல இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளணும்னா, பாவ செயல்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளணும்னா, பொறுமை என்ற ஒரு நற்குணத்தை நம்முடைய அணிகலனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த பொறுமையை நம்ம ஏன் இழக்கிறோம், அதுதான் இப்ப நமக்கு தேவை. ஏன் நமக்கு கோபம் வருகிறது, ஏன் நம்ம பொறுமை இழக்கிறோம் அப்படின்னா, ஒன்று, நம்மிடம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்புகள் நிகழாத போது ஏமாற்றம் நிகழ்கிறது. அந்த ஏமாற்றம் நிகழும் போது அதை பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இல்லை, பொறுக்க இயலாமை என்று சொல்லலாம், சரிங்களா. பொறாமை என்று சொல்லலாம், பொறுமையற்ற தன்மை என்று சொல்லலாம். அப்ப
அந்த நாம நினைத்த விஷயங்கள் நாம் நினைத்தது போல நடக்கவில்லை. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச விஷயம் நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கல அப்படின்னா அந்த விஷயம் இறைவன் நினைப்பது போல நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒன்றே போதும் நாம பொறுமையாக இருப்பதற்கு. அப்ப இறைவனுடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அந்த இயற்கைக்கு அந்த இறைநிலைக்கு தெரியும் நமக்கு இப்போ நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், சரியானுங்களா, எந்த முறையில கொடுக்கணும், என்ன அளவுல கொடுக்கணும், எல்லாமே அது வந்து திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அதுகிட்ட போய் நம்ம போய் அறிவுரையோ அட்வைஸோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுவாங்க இல்லையா, இயற்கையில பொறுமைக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லுவாங்க. ஒரு கறி இருக்கு பாத்தீங்களா, நிலக்கரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிலக்கரி பொறுமையாக இருக்கும்போது அது வைரமாக மாறுகிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க மனதில் இருத்தி கொள்ளுங்க. சாதாரண நிலக்கரி அது பொறுமையாக இருக்கும்போது அதுவே வைரமாக மாறுகிறது. அப்ப நீங்க வைரமாக மாறணும் அப்படின்னா, உயர்ந்த இடத்துக்கு நீங்க செல்லணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அதே போல இந்த கல்லை பற்றி நிறைய கதைகள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இரண்டு கற்கள் இருந்தது ஒரு இடத்துல, ஒரு சிற்பி அந்த வழியா போனாரு. ரெண்டு நல்ல கல், பெரிய கல்லா இருக்குது, இது சிலையாக வடிக்கலாம்னு எடுத்தார். அது ஒரு கல்லை எடுத்து நாலு தட்டு தட்டினையுமே அது ஐயோ வலிக்குது, என்னை அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அது அந்த சிற்பியிடம் சொல்லுது. சும்மா ஒரு கதை தானே, சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை விட்டுட்டார். இன்னொரு கல்லை போய் செதுக்கிறதுக்கு போறாரு, அதுக்கு அடி விழுகுது, வலிக்குது, இருந்தாலும் அது பொறுத்து கொள்கிறது, பொறுமையாக இருக்கிறது. சரிதானா, ஒரு நாள், இரண்டு நாள், ஒரு வாரம், இரண்டு வாரம், கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அந்த கல்லை அவர் உளியால வைத்து அடி 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 அடின்னு அடிக்கிறார். அடிச்சதுக்கு அப்புறம் அந்த கல் ஒரு சிலையாக மாற்றம் பெறுகிறது. அப்ப அந்த சிலையை கொண்டு சென்று கோவிலினுடைய கருவறையில வைத்து அனைவரும் பூஜிக்கின்ற இடத்திலே அந்த சிலையை கொண்டு போய் வைக்கிறார். இப்ப இந்த கல் அடி வாங்க மறுத்தது இல்லையா, அதாவது அந்த இடத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு கல் செயல்பட்டது இல்லையா, அந்த கல்லை தூக்கி அந்த கோவிலினுடைய படிக்கல்லிலே ஒன்றாக அவர் வைத்து விட்டார். அப்ப இங்கிருந்து பார்த்துட்டு அந்த கல் கேக்குது, எங்கூட தானே நீ இருந்த இத்தனை நாள், நீ மட்டும் எப்படி இப்ப அங்க போயிட்ட, உன்னை எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க, என்ன பாரு எல்லாரும் காலில் போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னபோது அதற்கு அந்த கல் சொன்னதாமா, உன்னை வந்து இந்த மாதிரி சிலையா வடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க இயற்கை இறைநிலை அல்லது உன்னோட கர்மா, ஆனா நீ உன்னை சுத்தி வச்சு அடிக்கிறப்ப என்னை யாரும் அடிக்க வேண்டாம் அடிக்க வேண்டாம் என்று சொல்லிட்ட, உன்னால பொறுமையா அந்த இடத்துல இருக்க முடியல. சரிங்களா, அப்போ பொறுமையா இல்லாத போது உனக்கு கிடைத்த விளைவு என்பது நீ படிக்கல் தான். நீ கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்திருந்த அப்படின்னா நீயும் நிச்சயமாக என்னை போல ஒரு சிலையாக கர்ப்ப கிரகத்திலே அலங்கரித்திருப்பாய், உனக்கு பாலும் தேனும் அபிஷேகம் பண்ணி எல்லா மக்களும் உன்னோட காலில் விழுந்து வணங்குவதற்கு தகுதியாக நீ இருப்பாய். இது போல நிறைய உதாரணங்களை சொல்லலாம், நம்ம சிந்தனைக்கு எடுக்கணும். தங்கத்தை புடம் போடுவாங்க, அது பொறுத்து கொள்ளணும், அது சகித்து கொள்ளணும், அப்பதான் அது தங்கமாக மாறும். அந்த வெப்பத்தில் அது தன்னை சகித்து கொள்ளாம பொறுத்து கொள்ளாம இருந்துச்சு அப்படின்னா அது தங்கமாக அணிகலனாக மாறாது. இன்னும் ஒரு மண் பானை அப்படின்னா மண்பானை எடுத்தோன்னே மண்பானை ஆகிறது இல்லை, செம்மண்ணை எடுத்துட்டு வந்து அது போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு இல்லையா, அது இன்னும் அடுத்தடுத்த நிலைகளில் ப்ராசஸ் பண்ணி
அது இன்னும் வெப்பத்திலே ஒரு விதமாக அதை பழக்கப்படுத்தி இது எல்லாத்தையும் பண்ணும்போது தான் அந்த பானையாக அது வெளிவருகிறது அல்லது ஒரு சிலையாக அது வெளிவருகிறது. அப்போ இதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, பொறுமையாக இருக்கும்போது உயர்வு என்பது தானாக வரும், பொறுமை இழக்கும் போது தாழ்வு என்பது இயற்கையாகவே நிகழ்ந்துவிடும். அப்ப நம்ம பொறுமை என்ற ஒரு குணத்தை ஒரு ஒரு வாரத்திற்கு நம்ம என்ன பண்ணலாம், பிராக்டிஸ் பண்ணலாம். இன்னைக்கு காலையிலிருந்து மாலை வரை நாம எங்கெல்லாம் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னு பாருங்க. அதெல்லாம் நம்மளை நாமளே பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்ப எங்கெல்லாம் பொறுமை இழந்தோம் என்பதையும் நீங்க அப்படியே பார்க்கணும். அப்ப பொறுமை இழந்த இடங்களை எல்லாம் சிந்திக்கணும். அதுக்கு தான் மகரிஷி தற்சோதனை கொடுக்குறாங்க. இன்னைக்கு நான் எந்த இடத்துல என்னுடைய பொறுமை இழந்தேன் இல்லையா? அப்போ இந்த பொறுமை இழந்ததுக்கு என்ன காரணம்? அப்போ பொறுமை இழந்ததுக்கு இதுதான் காரணம் என்று தெரிந்திருச்சு அப்படின்னா, அந்த இடத்திலே இனிமேல் நான் எப்பொழுதும் பொறுமையாகத்தான் நடந்து கொள்வேன் என்பதை அகக்காட்சியாக உணர்ந்து சங்கல்பித்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ அந்த சங்கல்பம் நாம் அது போன்ற ஒரு சூழலிலே மீண்டும் நாம் அந்த சூழலிலே பயணிக்கும் போது நாம் எடுத்த சங்கல்பங்கள் அங்கு நமக்கு வந்து உதவும். இந்த சங்கல்பத்தினுடைய வலிமை. ஆனா இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒரு வாரத்திற்கு திட்டமிட்டு கொள்ளுங்க. இந்த ஒரு வாரம் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் எல்லாத்துக்குமே, சகலத்துக்கும். அப்ப அதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா, எங்கெங்கெல்லாம் நம்ம பொறுமை இழப்பேன் அப்படிங்கிறத, அதாவது கோபப்படுறது தான் நான் பொறுமை இழக்கிறதுன்னு சொல்றேன் சரிங்களா? அப்போ எங்கெங்கெல்லாம் நாம பொறுமை இழக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாம் பொறுமையாக இருப்பதற்கான சங்கல்பங்களை மனதிலே உருவாக்க வேண்டும். அப்போ பொறுமை இழப்பதற்கான தருணங்களை நாம் அனலைஸ் பண்ணணும். நம்ம லைஃப்ல ஒரு 10 இடங்கள் அல்லது 20 இடங்கள் நம்ம பொறுமையை இழப்பதற்கான இடங்கள் இருக்கலாம். அப்ப அந்த 10-20 இடங்களையும் நம்ம இனம் கண்டுபிடித்து அது ஒவ்வொன்றுக்கும் என்ன தீர்வு என்பதை நாம் சிந்தித்து தெளிவு பெறணும். அப்படி சிந்திக்கும் போது ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு விழிப்பு நிலை என்பது அதிகரித்து கொண்டே வரும். அப்ப இறுதியாக நாம் முற்றிலும் பொறுமை மிக்க ஒரு நபராக மாறிவிடுவோம். இந்த அளவில் நம்ம உயர்ந்த நிலையை, ஆன்ம நிலையை அடைவதற்கு இந்த பொறுமை என்ற குணம் மிக மிக அவசியமானது என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் அதை செயல்படுத்துவதற்கு இன்றிலிருந்து நாம் முயற்சி செய்வோம். இன்றிலிருந்து ஒரு ஒரு வாரத்திற்கு நாம் பொறுமையாக இருப்பேன், நான் ஒரு பொறுமைசாலி சொல்லுவாங்களே, அவன் ரொம்ப பொறுமைசாலிப்பா சரிங்களா? அது இருக்கிற கிடைச்சிருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய கிஃப்ட் அவங்க லைஃப்ல. இன்னைக்கு உடல் நலத்துல பல பிரச்சனைகள் வர்றதுக்கா இருக்கட்டும், மன அமைதி இல்லாமல் இருக்கிறதுக்கா இருக்கட்டும், அல்லது குடும்ப உறவுகளில் சிக்கல்களா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னா, நம்மளால கொஞ்சம் பொறுத்து போக முடியவில்லை. அப்போ அந்த பொறுத்து போகாத தன்மை அது நம்ம கிட்ட பெரிய விளைவை ஏற்படுத்திவிடும் சரிங்களா? சரி, போதும். அப்ப நம்ம இந்த வாரத்திற்கு நம்ம இந்த குணத்தை எடுத்து பிராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஒரே நிமிடம்.
சரி, ஓகே ஓகே, இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது நம்ம சினத்தை தவிர்ப்பதற்கான முயற்சியிலே நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், அது நல்லது தான். அதே போல பொறுமையாக இருப்பதற்கான முயற்சியிலும் நம்மை நாமளே ஈடுபடுத்திக் கொள்வோம். இரண்டும் ஒன்று தான். ஏதோ ஒரு விஜய் படத்துல கூட ஒரு டைலாக் வரும், இந்தியாவில் நம்ம நாட்டில் பாதி பேர் வந்து முட்டாள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, மீதி பேர் வந்து பாதி பேர் முட்டாள் அப்படின்னு சொன்ன உடனேயும் அவருக்கு டென்ஷன் ஆயிரும். எல்லா பத்திரிகையாளரும் அவரை போட்டு ரொம்ப சத்தம் போடுவாங்க. அப்புறம் சரி மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, நம்ம நாட்டில் பாதி பேர் அறிவாளிகள் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் எல்லாரும் கூலாகி உட்காந்துக்குவாங்க. ரெண்டும் ஒன்று தான், ஆனால் நெகட்டிவாக பேசினா கொஞ்சம் சுருன்னு வருது இல்லை அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா, அந்த மாதிரி நீங்கள் சினத்தை தவிர்க்கணும்னு நம்ம ஒரு பக்கம் தீவிரமாக முயற்சி எடுத்துகிட்டு இருந்தவங்க தான். இப்போ எடுக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல, அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி பண்ணப்போ நாமளும் தீவிரமாக எடுத்திருப்போம். சரி, அதையுமே நம்ம நேர்மறையாக எடுத்துக்கொள்வோம். சரிங்களா, நான் எப்போவுமே பொறுமையாக இருப்பேன், பொறுமையை நான் கடைபிடிப்பேன், நான் ஒரு பொறுமைசாலி. அப்போ எந்த இடத்துலலாம் என்னோட பொறுமை இழக்கிறேன் அப்படின்னு சிந்தனை செய்யுங்க. அந்த பொறுமை இழப்பதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சோம்னா, அதை சிந்தித்து தெளிவுபட்டுட்டோம்னா, நம்ம அந்த பொறுமையா இருக்கிறதுக்கான தன்மையை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா, விஜய் சொல்லுவார் இல்லையா, அது வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் சொன்னார், குசு பேத்துறவங்ககிட்ட உம்முன்னு இருக்கணும், கடுப்பேத்துறவங்ககிட்ட கம்முன்னு இருக்கணும், அப்போ உங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை சும்மா போற போக்குல ஒரு டைலாக்ல சினிமா டைலாக் மாதிரி சொல்லியிருப்பார். இது மிகப்பெரிய ஒரு ஞானம். ஏன்னா நம்மளை வந்து நிறைய பேர் வந்து நீ ஆகா ஓகோ அப்படி இப்படி சூப்பர் டூப்பர் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சரிதானுங்களா, அப்படி ஒன்றும் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம அந்த நேரத்தில் கம்முன்னு இருக்க மாட்டோம். சரிங்களா, அப்போ அந்த நேரத்தில் நம்ம கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதே போல் நம்மளை நிறைய அவமானப்படுத்துவாங்க, குறை பேசுவாங்க, குற்றம் சொல்லுவாங்க, அவதூறு பேசுவாங்க. சரிங்களா, அவங்ககிட்டயே நம்ம எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். இப்படி இருந்து பழகிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஜம்மனு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அதற்கு நம்ம முயற்சி செய்யணும், கண்டிப்பா முயற்சி செய்வோம். அதற்காகத்தான் இந்த பயிற்சிகள் தத்துவங்கள் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் மகரிஷி அவங்க வழங்கி இருக்கிறாங்க. அப்ப இந்த வாரத்தை நம்ம பொறுமையாக இருப்பதற்கான ஒரு மாத குணமாகவும் நீங்க வைத்துக் கொள்ளலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா, இந்த ஒரு குணம் வந்துருச்சுனாலே உங்களுக்கு மிக மிக அதிகப்படியான பல நற்குணங்களும் தானாக கூட வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு சாதாரண குணம் அல்ல. பொறுமையா இருக்கிறது அப்படிங்கிறது உலகத்தின் தலை சிறந்த குணத்துல ஒன்று. சரிங்களா, வாய்ப்பை நாம நல்லா பயன்படுத்திக் கொள்வோம் என்று கூறி, எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறைசல் உயர்ப்புகள் விஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி, மிக மகிழ்ச்சி. அம்மா நிறைவு செய்து கொள்ளலாமா? நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. இன்று வந்து ஒரு அருமையான சிந்தனை உரை, குணநல பெறுவது எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து துன்பத்திலிருந்து வெளிவரும் வழிகளை கூறுவது தான் ஞானம் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. இறைநிலை உணர்வு பெறுவது, இறைநிலையை அடைவது, அது ஒரு வழியாக இருந்தாலும் இப்போ சாதாரண மக்களுக்கு துன்பத்திலிருந்து வெளிவரும் அந்த வழியை வந்து நாம் சொல்றது தான் ஞானம். அதனால் அதில் தொடர்ந்து பயணிப்போம். அடுத்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க பொறுமை அப்படிங்கிற ஒரு குணத்தை பற்றி இன்னைக்கு நம்ம சிந்திச்சிருக்கோம். சினம் தவிர்த்தல் அப்படின்னு சொன்னால் சினம் அப்படிங்கிறது ஒரு எதிர்மறையான சொல், அதனால பொறுமைங்கிற நேர்மறை சொல்லையே பயன்படுத்தி இன்னைக்கு சிந்தனை உரை ரொம்ப அருமையாக ஐயா சொல்லியிருக்காங்க. ஒரு வார காலத்திற்கு நாம் இதை பயிற்சி செய்யணும்.
பொறுமையை ஏன் இழக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் ஏமாற்றம் வருது. ஏமாற்றம் அடைகிறப்ப தான் நமக்கு கோபம் வருது. பொறுத்துக்க முடியாத ஒரு நிலை வந்து மனதுக்கு ஏற்படுது. அதனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் இயற்கையாக நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு திருப்தி அடையக்கூடிய அந்த குணத்தை நாம் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய உதாரணங்கள் சொன்னாங்க. நிலக்கரி வந்து பொறுமையாக இருந்தால் தான் வைரமாகும். உளியின் வலியை தாங்கும் கற்கள் தான் சிலையாகும். அந்த உளியின் வலியை தாங்காத கற்கள் படிக்கற்களாக இருக்கும். அது வந்து ஒரு எல்லாரும் மிதிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு தாழ்வான நிலையிலையும், வலியை தாங்கும் அந்த கல் தான் வந்து இறைவனாக சிலையாகவே இருக்கு. அதற்கு தான் பாலபிஷேகம், ஆராத்தி, எல்லாமே எல்லா மரியாதையும் கிடைக்கும். அதே நேரத்தில் அதை வந்து கடவுளாவே பார்க்குறாங்க இல்லையா. ஸோ மனிதர்களும் வலியை தாங்கும் இதயம் கொண்டவர்கள் மட்டுமே ஒரு நல்ல உயர்ந்த மனிதர்களாகவும் மகான்களாகவும் மாறியிருக்கிறாங்க. ஸோ பொறுமை அப்படிங்கிற இந்த பண்பை நாம தற்சோதனைக்கு எடுத்துக்கணும். நாம எங்கெல்லாம் பொறுமை தவறுறோம் அப்படிங்கிறத ஒரு அயராத விழிப்பு நிலையில இருந்து கவனிச்சு அதை மாற்றிக்கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கை துன்பங்களிலிருந்து ஒரு இன்பமாக வாழக்கூடிய அந்த நிலை நமக்கு ஏற்படும் அப்படின்னு ஒத்தாய்ப்பா முடிச்சிருக்காங்க. விஜயோட அந்த இதையும் சொல்லி முடிச்சிருக்காங்க. நம்ம கம்முன்னு இருக்கணும். நம்மளை எவ்வளோ பேரு அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அப்போ கம்முன்னு இருந்துட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஜம்முன்னு இருக்கலாம். பதிலுக்கு பதில் பேசி கோவப்பட்டோம்னா நாம ஜீவகானத்தை இழந்து நம்மளோட மதிப்பையும் இழந்துடுவோங்கிறத சுட்டி காட்டிருக்காங்க. அருமையான சிந்தனை உரை வழங்கிய நம்ம இறையாசிரியர் இறைமந்தன் ஐயா அவர்களை துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கின்றோம். இறைமதன் ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறந்தோங்க, இறையருளும் குருவருளும் என்றென்றும் துணை நிற்கட்டும் என மனதார வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். அவர்களும் அவர்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயாவிற்கு முன்பாக உலகநல வேள்வி இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய இறையாசிரியர் வனிதா அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இன்று ஒரு அருமையான நித்தியானந்த தவம் இயற்றினோம். அதற்கு குருவுக்கும் இறைக்கும் நன்றி. அடுத்து உலகநல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. மரகதமணி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், உலக நல வாழ்